தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட சுடர் டாக்டர் ஞானரதம் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க ஸோ இந்த குரு பெயர்ச்சி வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறத கிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கங்க மேம் இந்த குரு பயிற்சி இப்போ வரப்போகுது இயற்கை நம்ம சனி பயிற்சி நியூ இயர் இந்த மாதிரி எல்லா பலன்களுமே நம்ம பார்த்திருக்கோம் ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி வரும்போது இதுல என்ன மாதிரியான பொதுவான மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது மேம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு வரணும் அப்படின்னா குரு பகவான் எங்க இருந்து எங்க போறாருன்னா விரையஸ்தானத்திலிருந்து ஜென்ம ராசியான அவங்களுடைய ராசிக்கு வந்து சேர்றதுனால என்னென்ன நிகழும்ன்றது பாத்தீங்கன்னா ஜென்ம குரு வனவாசம் சொல்லுவாங்க இல்லையா இந்த வனவா வனவாசத்தில் ராமர்லாம் எல்லாம் இருந்திருப்பாங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம் ஆனால் இதில் ஒரு வேற விதமாக நான் யோசிப்பேன் எல்லாருமே வந்து குரு பகவான் யாருக்கு நல்லவன் கெட்டவன்ற ஒரு விஷயம் யாருமே சொல்ல மாட்டாங்க குரு வனவாசனாலே போச்சு அவன் கஷ்டப்படுவான் கஷ்டப்படுவான்னா ஃப்ரெண்டு வந்து உக்காந்தா நல்லது தானே பண்ணுவார் புரியுதுங்களா எல்லாமே வந்து அப்போ இப்போ தெரியாதவங்க இப்போ அம்மா வீட்டுக்கு வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு வராங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க நமக்கு எதாவது பொருட்கள் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க நல்ல விஷயங்கள் செய்வாங்க இதே எதிரி வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போவாங்கன்ற மாதிரி விஷயம் ஸோ வந்து மேஷ ராசிக்கு வந்து குரு பகவான் நல்லவன் நம்ம ஜென்மத்தில் வந்தால் சின்ன சின்ன உபாதைகள் ஹெல்த் வைஸில் கொஞ்சம் படுத்தோம் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அவங்க ஜாதகத்துலேயே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை வராதுன்றது முக்கியமான விஷயம் ஸோ வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அலைச்சல் இருந்தா அது நல்ல லாபமாவே இருக்கும் ஏன்னா நல்ல வந்தானே வந்துன்னா நீ கொஞ்சம் அலைச்சல குடுக்கணும் ஏன்னா ஜென்மகுருனா கொஞ்சம் படுத்தணும்ல ஹெல்த் வைஸ் அப்ப அலை அலையணும் ஹெல்த் படுத்தணும் அதுக்கு உண்டான லாபத்தையும் கொடுப்பாங்க இது கெட்டவனக்காக இருந்தா வேற மாதிரி வரும் இதான் விஷயம் ஓகே நல்லா இருக்கும் ஓகே மேம் இப்ப வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம் மேம் முதலாவதா வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது மேம் மேஷ ராசிக்குன்னு இப்போ தனிப்பட்ட முறையில் இப்போ நான் சொன்ன மாதிரி விஷயம் தான் அவங்களுக்கு ஜென்ம குரு அவங்களுக்கு இருந்தாலுமே இருந்தாலுமே தான் செய்வான்றது ஒரு விஷயம் மேஷ ராசிக்கு அவனோட ஃப்ரெண்டு தான் குரு பகவான் ஏன்னா செவ்வாய்க்கும் குருக்கும் ரொம்ப நட்புனால நல்ல விஷயங்கள் நடக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருந்து புத்திரஸ்தானத்தை பார்ப்பார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு வாங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகளால் யோகம் அப்புறம் வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏன்னா அங்கிருந்து ஜென்ம ராசியிலிருந்து ஏழாவது ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்களும் நடக்க போகுது நிறைய பேர் ஜென்மத்துல வர ரொம்ப கஷ்டங்கள் அப்படின்னு நினைப்பாங்க அலைச்சலாவும் இருந்தாலும் நல்ல சுபகாரியத்துக்காக அலைவாங்க இப்போ வெளிநாடு போறோம் படிக்கிறோம் அதுக்கு லோன் வாங்குறோம் அப்படின்ற கஷ்டங்கள் வருதுன்னா அது கொ குழந்தைங்களுக்காக வருதுன்னா அவங்க படிப்புக்காக அது டபுள் மடங்கு எடுக்க போறாங்கன்றது அர்த்தம் ஓகே மேம் அடுத்து ரிசம்பர் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது மேம் ரிஷபராசிக்காரங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது விரையஸ்தானத்திற்கு வராது ஸோ விரயஸ்தானத்திற்கு வரும்போது எல்லாமே இப்போ நினைப்பாங்க ஐயோ போச்சு கஷ்டம் இனிமேட்டு வர்றதை வீடை விற்றுடுவாங்க இதை பண்ணிடுவாங்க கஷ்டங்கள் வரும் ஒரு கெட்ட கெட்ட சுப அசுப செலவுகள் வரும்லாம் நினச்சிட்ருப்பாங்க ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த முறை குரு பயிற்சி ரொம்ப நல்லது தான் செய்யப்போகுது ஏன்னா நீங்கள் நிறையா ரிஷபராசிக்காரங்க பாருங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கிழிச்சி எடுத்துருக்குன்னு வாங்கல்ல படுத்தி எடுத்திருப்பேன் அவ்வளோ கஷ்டங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கும் ஆனால் லாபத்தில் தான் குரு இருந்துச்சு லாபஸ்தானத்தில் சூப்பராக இருக்குது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க ஆனால் ஏன் வரலன்னா ரிஷபராசின் அதிபதி யார் சுக்கர பகவான் சுக்ரனுக்கும் குரு வந்து தேவகுரு அசுர குருனால எதிரியாயிடுவாங்க ஸோ அவன் விரயத்தில் வரது நல்லதுன்றான் அவன் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க அவன் மறையும் பொழுது நம்ம நல்லது நடக்கும் அதனால இந்த விரய செலவுன்றது சுப செலவாக மாறும் திருமணம் இது வரைக்கும் தட்டி போனவங்களுக்கு தான் திருமணம் நடக்கும் அப்புறம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்களா அவங்களுக்கு வந்து நல்ல பண வரவுகள் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் இப்போ ஆரம்பிக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதாவது சுப செலவாக இது மாற்றிட்டோம்னா நமக்கு பிரச்சனை வராதுன்றதுதான் ராசிக்காரங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு ஓகே மேம் அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து குரு பேச்சு எந்த அளவுக்கு சாதமாகாமே போதும் மேம் மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பர்ன்னே சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஷ்டமது சனி இப்போ விளையிடுச்சு இப்போ விளையினதுனால அவங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் சனி பகவான் வந்துட்டார் போது குருவை வந்து மாறும்பொழுது அவங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு வந்தாலும் இது நான் சொன்னேன் இல்லையா மிதுன ராசிக்கும் கெட்டவன் தான் குரு இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் நல்லது செஞ்சுட்டு போகணுன்னு வாங்க இல்லையா ஏன்னா சனி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஏன்னா வெறும் குரு பயிற்சி வச்சு நம்ம ஒரு படங்களை ஒரு வருஷம் ஃபுல்லாகவே தீர்மானிக்கக்கூடாது கூடாது ஏன்னா அந்த நேரத்தில் சனி மாறியிருப்பார் ராகு எது மாதிரி இருப்பாங்க இவங்களோட பொசிஷன்ஸ்லாம் வச்சு தான் ஏன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்து ராகுலாம் இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து வருட பிற்பகுதியில் தான் அவங்களுக்கு கஷ்டங்கள் வரும் அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப லாபங்கள் கிடைக்கும் ஓகே மேம் அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது மேம் மீனராசிலேருந்து மேஷராசிக்கு வராரு இப்போ மேஷராசிக்குன்னு வரும்போது அவங்க இதுக்கு வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வராரு இது வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது பத்தில் குரு பதவியை பறிப்பான்னு சொல்லுவாங்க அதுவும் தப்பாக புரிஞ்சுப்பாங்க பத்தில் பாப்பான்னு வந்து பாப்பான்னா குரு பகவானை பாப்பான்னு சொல்லுவாங்க போது அவங்க பதவியை போயிடும் போச்சுடா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஏன்னா இப்போ அவங்களுக்கு அஷ்டமது சனி நடந்துகிட்டு இருக்குது இந்த கடையில் வர அவங்களுக்கு குரு பயிற்சி வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வர்றதுனால பதவியை ப பதவி ப ப்ரமோஷன்ஸ் ஆகலாம் அந்த இடத்த பறிச்சுட்டு மற்ற இடத்துக்கு வரலாம் அல்லது வேறு இடமாற்றங்கள் வரலாம் நிறைய பேர் வந்து மேடம் நான் வந்து ஃபாரின் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கடகராசிக்காரங்க சொல்லுங்கள் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து கரெக்டாக மேஷராசியில் குரு வரதுனால மேஷராசின் சரராசி ஸோ ஃப்ளைட் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறதுனால கடகராசிக்காரங்க ஐடி ஃபீல்டில் குறிப்பாக இருக்கவங்களுக்கெலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் வெளிநாடு முயற்சிகள் வெற்றி தரும் ரொம்ப நல்ல விஷயங்கள் தொழில் ரீதியாக ரொம்ப நல்லாவே இருக்கும் ஓகே மேம் அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு எந்த அளவுக்கு சாதக பாதகமாகவே போகுது மேம் சிம்ம ராசிக்காரங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ராசிக்கு அதாவது குரு பகவான் எங்கேருந்து எங்கே போகிறாரு பார்க்கும்போது சிம்ம ராசி அஷ்டமத்தில் இருக்க இருந் இது வரைக்கும் இருந்தார் குரு பகவான் ரொம்ப படுத்தி எடுத்துருக்கோன்னு சொல்லுவாங்களே நிஜமாகவே கஷ்டப்பட்டுருப்பாங்க அஷ்டமத்தில் குரு பகவானும் இப்போ ஏழில் வேறு சனி இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஹெல்த் வைஸ்லேயும் படுத்தியிருக்கோம் ஹெல்த் மன மன ரீதியாகவும் அவங்க ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் எப்போ அவங்களுக்கு க்யூர் ஆகும் அப்படின்னு பார்க்குறச்சோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தானத்துக்கு வரப்போகிறதுனால ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தோட்டதல்லாமல் தொடங்கும் சொல்லுவாங்க திருமண வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் நடக்கும் தொழில் வந்து புதுசாக ஆரம்பிப்பாங்க ரொம்ப அருமையாகவே இருக்குது அவங்க அங்கேருந்து வந்து அந்த குரு குரு பகவான் அவங்க ஜென்ம ராசியை வர பார்க்குறதுனால நிச்சயமாக அவங்களோட ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது வயசான சிம்ம ராசிக்காரங்களெலாம் ரெக்கவர் ஆகும் இதுமாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இதுக்குண்டான பரிகாரங்கள்லாம் நான் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன் ஓகே மேம் அடுத்து ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து அமோகமாக இருக்கும்னு சொல்லலாம் ஒரு விதத்தில் ஏன்னா எல்லாமே நினச்சிட்டு இருப்பாங்க அஷ்டமத்தில் குரு வருது கண்ணீராசிக்கு கஷ்டம் அப்படின்வாங்க இது ஜென்ரலாக புதனுக்கும் குருக்கும் ஆகவே ஆகாது பகை கிரகங்கள் சொல்லுவாங்க ஸோ அவன் மறையணும்ல இது யாருக்குமே சொல்ல மாட்டாங்க எல்லாமே ஏழில் இருந்தாரு சூப்பராக இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ ஏன்னா இருந்து ஒன்றும் நடந்திருக்காது அவங்களுக்கு படுத்தி எடுத்துருக்கோம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை சண்டை சச்சரவுன்னு டைவர்ஸ் வரைக்கும்லாம் போயிருப்பாங்க கன்னிராசிக்காரங்க அதுவும் இந்த நான் சொல்கிறது ஐம்பது அறுபது வயசு மக்கள் அவங்களுக்கு க கிடையாது அந்தந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் நடந்திருக்கும் ஆனால் இந்த குரு பகவான் இப்போ வந்து பயிற்சி ஆகும்பொழுது அவன் ஏழுலேருந்து எட்டுக்கு போடுறது அப்பாடா அப்படின்ற மாதிரி நல்லது தான் நடக்கும் அஷ்டம குரு தான் சின்ன சின்ன உபாதைகள் வரலாம் ஆனால் அது பெரிய அளவுக்கு அவங்களை படுத்தாது நல்லதுதான் நடக்கும் நிறைய பேர் வந்து இதே கன்னிராசி அஷ்டம குரு அஷ்டம குருல மாட்டிட்டாங்கன்னு சொல்லி கஷ்டப்படலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க சனி வேற உபஜயஸ்தானத்துல வேற இருக்கார் இப்ப அப்படின் போது ரெண்டுமே அமோகோன்றது கன்னிராசி தான் டாப் பண்ணுன்றாங்க சொல்ற அளவுக்கு நல்லா இருக்கு ஓகே மேம் அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது மேம் இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு அதாவது ஸ்தானத்திற்கு வராங்க குரு பகவான் ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள் வரும் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அதாவது கருத்து வேறுபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அமைதி காத்துட்டாங்கன்னா ஓகே ஆகிடும் அங்கே கூட ராகு இருக்கிறனால இப்போ அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் என்ன குருவோட ராகு சேர்ந்தா வந்து அந்த குருவோட படம் கொஞ்சம் ஆயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் நல்லது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்கும் இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அவங்களுக்கு பெரிய பாதிப்புலாம் கிடையாது ஓகே மேம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது உள்ள குரு பேச்சு விருச்சிக ராசிகாரங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பஞ்சமஸ்தானத்தில் அவங்க தான் பாவம் இப்போ கஷ்டப்பட போகிறாங்கன்னு சொல்லிட்டா சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அத்தாஷ்ரமம் சனியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி இப்போ குரு வந்து ஆறில் வர போக போகுது அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடம் அது வந்து ருணா ரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க ஸோ கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாமீன் விஷயங்களெல்லாம் கையெழுத்து போடக்கூடாது ஷூரிட்டி கொடுக்கவே கூடாது இப்போ கடன் வாங்குறோம் அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக யோசித்து யோசித்து தான் செலவு இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா தேவையில்லாமல் இன்னும் அதிகம் அ அகல கால் வச்சிட்டாங்கன்னா சார் இந்த ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் பொறுமையை கை கலந்து இருக்கிற பணத்தை ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாலே பெரிய நல்ல விஷயமா இருக்கும் ஓகே அடுத்து தனுஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த அளவுக்கு சாதகமா அமைய போகுதுமா மேம் தனுசுராசிக்கு கேட்க வேணாங்க ரொம்ப நல்லா தான் இருக்கு எப்படின்னா பாத்தீங்கன்னா நாலாம் இடம்ன்றது இருந்து பஞ்சம ஸ்தானத்துக்கு போறாங்க பஞ்சமன்ற நல்ல விஷயம் அது குருன்றது அவங்க ராசி அதிபதியே அவங்களுக்கு ஃபேவரா வரும் இது இவங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம் இப்போ சொல்லல அஞ்சில வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா அது தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப மிகச்சரியாக பொருந்தும் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் செய்வாங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அவங்களுக்கு ஒரு புதிய பதவி கிடைக்கலாம் அந்த அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் தனுசு ராசியாக இருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கும் நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஓகே மேம் அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த அளவுக்கு சாதக பாதகமாக போகுது மகர ராசிக்காரங்களுக்கு நம்ம பார்த்தோம் வச்சிங்களேன் அவங்க ராசிக்கு அதாவது மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு மாறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு ஏழு ரசனையும் கொஞ்சம் ஐ மீன் ஜென்மத்திலேருந்து வேறு விலகினாலையும் குருவை மாறதுனாலே ரொம்ப நல்ல நல்ல பலன்கள் வரும் அப்படின்றது நிச்சயமாக இருக்குது எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் அவுட் ஆகும் ஆனால் அம்மாவோட ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கணுங்க அதுதான் பிரச்சனை மற்றபடி பெரிய அளவில் இல்லை அம்மாவோட நிறைய பேர் வந்து அம்மா மறந்துடுவாங்க நம்ம சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் அதையே நினச்சிட்டு இருப்பாங்க கொஞ்சம் பேரண்ட்ஸும் பார்த்தா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு தான் இந்த கஷ்டங்க பெரிய அளவில் இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இது வரைக்கும் இருந்தாங்க குரு பகவான் இப்ப ஜென்மத்துல வந்து சனி பகவானும் வந்திருக்காரு சோ அவங்களுக்கு இப்ப ரொம்ப அலர்ட்டா இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா குருவும் இப்போ ம மாறப்போகுது ஆனால் குரு மாறுறது கும்பராசிக்கார்க்கும் நல்ல விஷயம்தான் சில சில இடைஞ்சல்களெலாம் கொஞ்சம் நீங்கும் ப்ளஸ் வந்து இந்த சகோதரர்களால் ஹெல்ப்ஃபுல் வரும் அப்புறம் வந்து அவங்க எதாவது ஷார்ட் ட்ராவல்ஸ்லாம் பண்ணால் நல்லா சம்பாதிக்கலாம் அதுவும் குறிப்பாக மார்க்கெட்டிங் பீப்புள் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களாம் நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கும் நல்ல நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சனி கொஞ்சம் கொஞ்சம் படுத்தும் மற்றபடி வந்து பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஓகே மேம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்க போகுது மேம் மீனராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் வந்து அவங்க ராசியிலேயே இருந்தாங்க இப்போ வந்து அவங்க வந்து ரெண்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு செல்கிறதுனால நிறைய விஷயங்கள் நல்லதான் நடக்கும் ஏன்னா அவங்களை மீனராசிக்கு வந்து குரு பகவான் நல்லவர் அதான் சொன்னோம் இல்லைங்களா இவங்களுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்போதில் இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி ரெண்டாவது இடத்துக்கு வரும்போது ரெண்டு ரெண்டில் பொன்னவன் வந்தால் தன பெருகும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கான்செப்ட் படி மீனராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல காசு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கடனெலாம் அடைச்சிருவாங்கன்னு சொல்லலாம் ஓகே உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு ரொம்ப நன்றி மேம் நன்றிங்க வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படி நாங்க நம்புகிறோம் மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்